பாகிஸ்தான் ஈரான் இடையே மோதல் போக்கு உள்ளது. இந்நிலையில்தான் இன்று திடீரென்று பாகிஸ்தானுக்குள் அதிரடியாக ஈரான் ராணுவம் நுழைந்து ஜெய்ஷல் அட்டல் பயங்கரவாத அமைப்புடன் ஆயுத சண்டை செய்தது. இதில் பயங்கரவாத அமைப்பின் மூத்த தளபதி கொல்லப்பட்டார். இந்நிலையில்தான் மோதல் பின்னணி குறித்த பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் அண்டை நாடுகளுடன் தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறது. இந்தியா, ஈரான், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுடன் பாகிஸ்தானுக்கு நல்லுறவு என்பது இல்லை. இதற்கு முக்கிய காரணம் அந்த நாடு பயங்கரவாதத்தை ஆதரிப்பதுதான். அதாவது பிற நாடுகளில் சதித்திட்டங்களை தீட்டி தாக்குதல் நடத்திவிட்டு பாகிஸ்தான் செல்வோருக்கு அடைக்கலம் கொடுக்கப்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் உள்ளன. இருப்பினும் பாகிஸ்தான் மட்டும் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாமலேயே இருந்து வருகிறது. இந்நிலையில்தான் சமீபகாலமாக பாகிஸ்தான் ஈரான் இடையேயான மோதல் உறவு என்பது மோசமடைந்து வருகிறது. கடந்த மாதம் ஈரான் பாகிஸ்தானின் தென்மேற்கு பலுசிஸ்தான் பகுதியில் திடீர் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. அதாவது பாகிஸ்தானில் ஜெய்ஷால் அட்டல் பயங்கரவாத அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பு ஈரான் ராணுவத்துக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு வருகிறது. இத்தகைய சூழலில்தான் அந்த அமைப்பின் முகாம்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தான் மீது ஈரான் இன்று திடீரென்று ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. ஏற்கனவே சிரியா, ஈராக்கில் ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் பாகிஸ்தான் மீதும் அதிரடியாக அட்டாக் செய்துள்ளது. இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த மோதலை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. அதோடு மோதலுக்கான பின்னணி குறித்த முக்கிய தகவலை இந்திய உளவுத்துறை தெரிவித்துள்ளது.